யூஸ்வலாக வந்து நம்ம இட்லி அரிசியில் பண்ணுவோம். அரிசி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்க நம்ம தவிர்க்க வேண்டிய உணவு. அரிசிக்கு பதில் ராகி சேமியா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ராகி இடியாப்பம் சேமியா மாதிரி கிடைக்குது, அதை வந்து வாங்கிக்கணும். அதோட உளுந்து வந்து ஒரு 1 hour ஊற வச்சு அந்த உளுந்து மாவு அரைச்சிருக்கேன், அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கணும். நம்ம இட்லி மாவை அரைச்சி புளிக்க வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தேவையான உப்பு போட்டு புளிக்க வச்சிடணும். ஒரு 5 hours புளிச்சா போதும். வெறும் உளுந்த மாவு, ராகி இடியாப்பம் ப்ளஸ் வந்து உப்பு, இதை சேர்த்து நீங்கள் நல்லா இட்லி மாவு மாதிரி ஒரு இட்லி பதத்துக்கு நீங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கணும். இது வந்து ஏற்கனவே 5 hours புளிக்க வச்ச மாவு, இதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி இட்லி செய்ய போகிறேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம காஞ்சிபுரம் இட்லி வந்து தாளிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை தண்ணி கொதிக்க வச்சிடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கடுகு, ஜீரகம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, இது கொஞ்சம் வதங்கினதும் ஆஃப் பண்ணிடணும். இது இதோட மிக்ஸ் பண்ணி இட்லி போடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் காஞ்சிபுரம் இட்லி வந்து அவங்க வந்து தேங்காய் துருவல்லாம் போட்டு பண்ணுவாங்க, நாம் வந்து தேங்காய் துருவலுக்கு பதில் வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ண போகிறேன். பாருங்க நல்லா புளிச்சிருச்சு. இதில் வந்து முதல்ல கொஞ்சமாக மாவு போட்டுக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு கேரட் போட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு போடணும். இதில் வந்து இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு. இட்லி வேகிறச்சு வெந்துடும் எதுவும், ஏன்னா கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஊறினதால் இட்லி எவ்வளோ வேகிறதுக்கு டைம் ஆகுமோ அதே டைமில் இதுவும் வெந்துடும். அதனால் நீங்கள் பச்சையாக போடுறோன்னு கவலைப்பட வேண்டாம். வழக்கமாக வந்து இதில் வந்து தேங்காய் துருவல் போடுவாங்க, நான் அதுக்கு பதில் கேரட் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு, அப்போ இதை உள்ளே வச்சிடணும். எப்போவுமே இட்லி போடும்போது நீங்கள் வந்து அந்த ஆவி வர்றதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா இட்லி ஆட் ஆகிடும். நல்லா கொதிச்சு ஆவி வரும்போது அதை உள்ளே வைக்கணும். 10 minutes வெந்த அப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வெறுமே சாப்பிட்லாம். இதோட வந்து வெங்காய சட்னி, பூண்டு சட்னி வச்சு சாப்பிடலாம். நம்ம வழக்கமாக பண்ணுற இட்லிக்கும் இந்த இட்லிக்கும் என்ன வித்தியாசம்னா, வழக்கமாக பண்ணுற இட்லியில் நம்ம அரிசி யூஸ் பண்ணுறோம். இட்லி வந்து நல்ல சாப்பாடு தான், ஆனால் வந்து என்ன பிரச்சனைனா அது வந்து புளிக்க வைக்கும்போது உங்களுக்கு ஈஸ்ட் ஜாஸ்தியாகுது, ப்ளஸ் அரிசியோடு சேரும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஃபுட்டாக ஆகிடுது. இப்போ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்லாம் டெய்லி இட்லி மாதிரி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து சுகர் கம்மியாகாது, வெயிட்டும் குறையாது. அதனால் அரிசியை தவிர்த்துட்டு ராகியை பயன்படுத்தி அதே இட்லியை நம்ம செய்கிறோம், அதுதான் வித்தியாசம். முக்கியமாக ராகியில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ப்ளஸ் கால்சியம் அதிகமாக இருக்குது. இப்போ கால்சியம் குழந்தைங்களுக்கு கூட கம்மியாக இருக்குது, அதுங்களுக்கு நிறைய வந்து கால்சியம் தேவைப்படும். இட்லி பார்த்தாலே ஓடுற பசங்களுக்கு இப்படி கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு இட்லி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களோட நியூட்ரிஷன் ரெக்குயர்மெண்ட்டும் ஃபுல்ஃபில் ஆகும். வெந்திருச்சான்னு பார்க்கலாம்.
வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ரகி இட்லி ரெடி ஆயிடுச்சு. கேழ்வரகில் வந்து அதிக அளவு கால்சியமும் நார்ச்சத்தும் இருக்குது, அதனால் வந்து நீங்களும் இது மாதிரி யூஸ்வலான அரிசி இட்லிக்கு பதில் ராகி இட்லி செஞ்சு பாருங்கள்.